அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நாளை மறுநாள் நேர்காணல். ஒரே நாளில் அனைத்து மாவட்டத்திற்கும் நேர்காணல் நடைபெறுகிறது. அதிமுகவினர் விருப்ப மனு பெறுவதற்கான அவகாசம் நாளையோடு நிறைவு. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நாளை மாலைக்குள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தல். ஓட்டுக்கு பணம் வாங்கவில்லை என வாக்காளர்களிடம் சத்திய பிரமாணம் வாங்குவது சாத்தியமில்லை. வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி. துணை பதிவாளர் பார்த்தசாரதியை கைது செய்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. தங்கம் விலை சவரனுக்கு 608 ரூபாய் சரிவு. சவரன் 34,128 ரூபாய்க்கு விற்பனை. பெண் ஐபிஎஸ் அதிகாரி பாலியல் புகார் அளித்த விவகாரம். புகார் அளிக்க விடாமல் தடுத்த செங்கல்பட்டு எஸ்பியிடம் சிபிசிஐடி விசாரணை. மத்திய சுகாதாரத்துறை ஹர்ஷ்வர்தன் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார். தடுப்பூசி போட்டுக்கொள்ள 29 லட்சம் முதியவர்கள் முன்பதிவு. கொரோனாவுக்கு மத்திய பிரதேச பாஜக எம்பி பலி. மறைந்த நந்த்குமார் சிங் சிறந்த நாடாளுமன்றவாதி என பிரதமர் மோடி இரங்கல். லோக்சபா டிவி ராஜ்யசபா டிவி ஒன்றாக இணைப்பு. சன்சத் என்ற பெயரில் புதிதாக சேனல் தொடங்கப்படுகிறது. மும்பையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மின் தடைக்கு சீன ஹேக்கர்கள் காரணமா? மகாராஷ்டிரா அரசின் புகாருக்கு சீன வெளியுறவுத்துறை மறுப்பு.